ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு டிஎன் எழுத்தடி சினிமாஸ். இந்த வீடியோவில் என்ன படத்தோட ரிவ்யூ பார்க்க போகிறோம்னு சொல்லிட்டுனா, தெய்வ மச்சான். அதான் இந்த படத்தோட ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இல்லை, தெய்வ மச்சான். இந்த படத்தை யார் டைரக்ட் பண்ணிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, மார்ட்டின் நிர்மலகுமார் அவங்க தான் இந்த படத்தை டைரக்ட் பண்ணிக்கான்னு சொன்னாங்க. இந்த படத்தில் யார் யார் நடிச்சிக்கான்னு சொல்லி கேட்டிங்கன்னா, இந்த படத்தில் விமல் அவங்க பண்ணியிருக்கான்னு சொன்னாங்க. ரொம்ப நாள் கழிச்சு விமல் அவங்க பண்ணியிருக்காங்க. நம்ம விமலுக்கு தங்கச்சியா யார் வரானா, அனிதா சம்பத் அவங்க தான் வரானே சொல்லாங்க. ஒரு நல்ல சம்பந்தம். ஆடுகளம் நிறைய அவங்க இந்த படத்துல வந்து சம ஹைலைட் சொல்லாங்க. அவங்க இந்த படத்துல இருக்காங்க. பாலசரவணகுமார் அவங்க இந்த படத்துல இருக்காங்க. அதே மாதிரி செந்தில் குமாரி இவங்களும் இந்த படத்துல இருக்காங்க சொல்லாங்க. கனவுல ஒருத்தன் ஏகப்பட்டவர் இந்த படத்துல நடிச்சுட்டு வந்திருக்கான்னு சொல்லாங்க. குடும்பத்தை கண்டம் துண்டமா கட்டி போட்டு வரானே. இப்ப வாங்க படத்தோட கதைக்குள்ள போலாம். படத்தோட கதைக்குள்ள போற மாதிரி ஒன்லைன் ஸ்டோரி நம்ம சேனல்ல எப்பவுமே பார்ப்போம். ஒன்லைன் ஸ்டோரி பார்த்தலாம். இந்த தெய்வம் மச்சா இந்த படம் என்ன கதையை எடுத்திருக்கான்னு சொல்லி கேட்டீங்கன்னா, நம்ம நிர்மல் பாலகுமார் அவர்கள் பாத்தீங்கன்னா சமயம் வந்து எடுத்திருக்காருன்னு சொல்லாங்க. என்ன மாதிரி அப்ப வந்து எது சொன்னாலும் அப்படியே எனக்கு நடந்துருது பிளான் பண்ணி எடுத்திருக்காருன்னா, அதாவது நம்ம விமலுக்கு சரக்கு அடிச்சா ஒரு இது கனவு மாதிரி ஒன்று வரும். அந்த கனவுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு சாமியார் ஒரு குதிரையில் நின்று இந்த மாதிரி சொல்லுவார். என்ன சொல்லுவார்னா, இந்த மாதிரி அவங்க ஃபேமிலிக்குள்ள இவர் இறந்து போகிறதாலும் விமல்கிட்ட வந்து அந்த சாமியார் வந்து உடனே சொல்ற மாதிரி கனவு காட்டுவார். விமல் பெரிய மீசை வச்சு காலில் சலங்கையை கட்டிக்கிட்டு வெள்ளை குதிரை இல்லத்து வரும். அந்த கனவு காண்டன ரெண்டே நாள்ல அந்த யாரு கனவு கண்டாங்களோ அவங்க வந்து இறந்து போயிடுவாங்க. ஃபர்ஸ்ட் விமலோட அம்மா இறந்து போவாங்க. துண்டமா கட்டி போட்டு வரானே. அடுத்தடுத்து அவங்க ஃப்ரெண்ட்ஸும் இறந்து போவாங்க. கிளைமேக்ஸில் ஒருத்தவங்க இறந்து போவாங்க. அது படம் பார்த்துட்டு நம்ம சொல்லலாம். இதுதான் கதை. இது எதனால அந்த மாதிரி நடக்குது, இந்த தப்பை எப்படி வந்து நம்ம சரிப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி நம்ம பாலசரவணன் வந்து எது சொன்னாலும் அப்படியே எனக்கு நடந்துருது இது பண்ணுவாரு. அதே மாதிரி நம்ம அனிதா சம்பத்துக்கு வந்து ஒரு மாப்பிள்ள பார்க்க கல்யாணம் நடக்கும். அந்த சீன்லாம் வந்து ஃபுல் ரிவியூல உங்களை கண்டிப்பாக சொல்கிறேன். இப்போதைக்கு இந்த ரிவ்யூ தான் உங்கள்கிட்ட நான் சொல்லி ஷேர் பண்ணுவேன். ஆன்லைன் ஸ்டோரி இதுதான் படிச்சு பிள்ளை. அந்த சாமியார்ட்டிருந்து இவங்க தப்பிச்சாங்களா தப்பிக்கலையா, எதனால அவங்க சொல்றதுலாம் நடக்குது அப்படின்னு சொல்லி விமல் கண்டுபிடிச்சாங்களா அந்த மாப்பிள்ளையும் கண்டுபிடிச்சாங்கன்னு சொல்லி ஃபுல் ஸ்டோரியா போயிட்டு இருக்கு. என்ன கேரக்டர்னு சொல்லி ஒன் பை ஒன்னா அதில் ரிவ்யூ பண்ணுவானே சொல்லாங்க. இதில் வந்து பார்த்தீங்கன்னா விமலுக்கு செம ஹைலைட் சீன் சொல்லாங்க. விமலுக்கு தங்கச்சியாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அனிதா சம்பத் வராங்கன்னு சொல்லாங்க. தேனு மாப்பிள்ளைக்கு இவ்வளோ பெரிய செம்பிளை தண்ணி கொடுப்பா, குடிக்கும் போது விக்கிக்கிட்டு அவங்களுக்கு வந்து ரொம்ப நாள் வந்து இப்போ மாப்பிள்ளை பார்க்கணும் மாப்பிள்ளை பார்க்கணும்னு சொல்லி இவங்களுக்கு இது பண்ணி பார்க்க வருவாங்க. ஃபர்ஸ்ட் டைம் மாப்பிளை பார்க்கலான்னு வரும்போது அனிதாவோட அந்த மாப்பிள்ளையோட அப்பா வந்து பார்த்தீங்கன்னா உடம்பு சரியாயிரும் கேன்சல் ஆயிரும். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டைம் பார்க்க வருவாங்க அனிதாக்கு. இன்னொரு டைம் பார்க்க வரும்போது பார்த்தீங்கன்னா உங்கள் வீட்டில் இருக்கவங்க யாரோ ஒருத்தர் வழிகுட்டு வந்துருவாங்க. தபால் கார்த்தி வீடு எங்கன்னு கேளுங்க. தபால் கார்த்தின்னா தான் ஓ சகனம் சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவங்க எப்படியோ வந்துருவாங்கன்னு சொல்லுவாங்க. அதான் யாருன்னா நம்ம ஆடுகளம் நிறைய, அதாவது ஜமீர் ஃபேமிலியாக சொல்லி நம்ம ஆடுகளம் நிறைய அவங்க உள்ள வருவான்னு சொல்லுவாங்க. தபால் ஆஃபீஸில் வேலை செய்கிறான்னு பார்த்தோம். அவங்க இப்போ மாப்பிள்ளை பார்க்கலான்னு சொல்லி அனிதா பொண்ணை பார்க்கலான்னு சொல்லி வீட்டுக்கு வருவாங்க. மாப்பிள்ளையை பார்த்தோன்னே பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட வயசு வந்து அதிகமாக இருக்கும். அவங்கெல்லாம் சாக்காகி விமலெல்லாம் அடித்து துரத்திடுவாங்க. பாலசரவணன் எல்லாமே வந்து அடித்து துரத்திடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாமே குடும்பத்தை அசிங்கப்படலாம் அப்படியே பார்த்தேன். ஆல்ரெடி சேர்ந்து அடித்து துரத்த உடனே அந்த இவங்க ஜமீன் ஃபேமிலிக்கு வந்து பார்த்தீங்கன்னா இந்த பிள்ளைக்கு எந்த பிள்ளையும் கட்டக்கூடாது, எந்த பையனையும் கட்ட வைக்கக்கூடாது, நம்ம இந்த பிள்ளைய வந்து ரொம்பவே தனியாக விடணும் அப்படின்னு சொல்லி டார்கெட் பண்ணுவாங்க. கல்யாணம் பண்ணவே விட மாட்டாங்க. என்னென்ன டார்ச்சல் பண்ண முடியுமோ அந்த ரெண்டு பேர்த்த ஆளுகளை வச்சு டார்ச்சல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்க. அந்த வீட்டுக்குள்ளே என்ன விஷயம் நடக்குது இவங்களுக்கு அனிதாக்கு வந்து மாப்பிள்ளை பார்க்க சொன்னாங்கன்னா உடனே வந்து என்னென்ன வழியாக வந்து டார்ச்சல் பண்ணும் அப்படின்னு சொல்லி டார்ச்சல் பண்ணுவாங்க. ஃபோன் பண்ணிட்டு அவுச்சு முடிய தூக்குவீங்கல்ல அந்த மாதிரி. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபைனலி வந்து மாப்பிள்ளை ஒன்று பார்ப்பாங்க. அதில் தான் ஹீரோயினே காட்டுவாங்க. ஹீரோயின் ரிவ்யூ பண்ணி நம்ம விமல் வந்து ஒரு வெர்ஜாகிற மாதிரி ஒரு லவ் ஸ்டோரி போயிட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. லவ் ஸ்டோரி கூட சொல்ல முடியாது, நார்மல் ரோலில் தான் வந்துட்டு இருக்காங்க விமல். இந்த மாதிரி தொடர்ந்து பல கதைகள் மூவ் ஆகிட்டு போயிட்டு இருக்குது. கிளைமேக்ஸில் அந்த மாப்பிள்ளையோட ஃப்ரெண்டு இருப்பாங்க. இனிமேல் என் கனவுல வராமே பார்த்துக்கணும். நீங்க கனவுல நான் வந்து பாருங்க. அந்த விமல் வந்து சரக்கு அடிச்சாருன்னா இந்த மாதிரி கனவு கண்டான், அவன் கனவு கண்டறங்க எடுத்தா இந்த மாதிரி சாமியார் வந்து சொல்லிட்டு போயிடுறான், அவன் இறந்து போயிடுறான்னு. இது எப்படியா நம்ம உடைக்கணும்னு சொல்லி மாப்பிள்ளைக்கு வந்து ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லி சொல்லிடுவாங்க. இதை படத்தோட முழு கதையாகவே சொல்லிட்டேன். இதுதான் உங்களோட சொல்லி ஷேர் பண்ணது முழு ஃபுல் ஃபுல் காமெடியாக வந்து பயங்கரமாக இந்த மாப்பிள்ளை கையை வெளியில் வைக்காதீங்க உள்ள வைங்க.